ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான மகரம், கும்பம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பொதுவாக எண்கணித ரீதியாக இந்த 8 அப்படிங்கிறனுடைய தன்மையை வந்து நம்ம சனி கிரகத்தின் ஆதிக்கத்திற்குட்பட்ட எண்ணாக நம்ம சொல்லுவோம். அதே அமைப்பில் தான் அந்த சனியின் வீடுகளான அந்த ராசிக்கும் நம்ம பலன் பார்த்துக்க சொல்கிறது. இப்போ நான் வந்து இந்த ஏப்ரல் 2021 பற்றி சொல்வதற்கு முன்னால் இந்த மாதத்தின் தொடக்கமே எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற கணக்குக்கு நம்ம போவோம். 1, 4, 2021 இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 எண் தான் வருது, சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எண்ணாக வருது. எண்கணித ரீதியாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 8 நட்பு ரீதியான எண்களாக கருதப்படும் அது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும், கொஞ்சம் கால தாமதமாகி அதன் பிறகு நடக்கும். நிச்சயம் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஓரளவாச்சும் அந்த ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவோம், ஒளி கீற்று, அது வந்து தெரியும். சரி, ஏதோ ஒரு வகையில் இது நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏதோ தூரத்தில் தெரியும், ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் அப்படிங்கக்கூடிய அம்சத்தில் இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு பணி அமர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது உங்களை தேடி வரும். இதற்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க, இடையில் அதை சுத்தமாக வந்து அதுலேருந்து அங்கேருந்து அழைப்பு வரலை அப்படிங்கிறத நீங்கள் மறந்தே கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களே உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே உங்களுக்கான சம்பள உயர்வு அப்படிங்கிறது அதிகப்படுத்தி அவங்களே கொடுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற தொழிலில் அபிவிருத்தி அப்படிங்கிறதை நோக்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. அதற்காக மறுபடியும் ஒரு புதிய இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது அல்லது இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து வேற ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு இடம் மாறுவதுங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்ங்கிறது வந்து ஒரு நிரந்தர தன்மை இல்லாமல் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்ட நாட்களாகவே இது இருக்குது. அதனால் அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது. நல்லதுங்கிறது நடக்கும்னு சொல்லிட்டேன், பட் அகலக்கால் நிறைய வந்து முதலீடுகள் அதிகப்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது அது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களை வந்து லாக் பண்ணி விட்ரும். திடீர்னு ஏதோ கொரோனா அதிகமாகிடுச்சு லாக்டவுனுங்கும் போதெல்லாம் உங்களுடைய முதலீடுகளுக்கு தகுந்த ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா. அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவு எடுக்க சொல்கிறேன். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகளை தொடர்ந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கிட்டே வாங்க. இப்போ போய் வேறு எதுலையாச்சும் முதலீடு செய்துடாதீங்க. ஒரு சீட்டு கட்டுறது அது இதுன்னு எதுவும் செய்துடாதீங்க. அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து நீங்கள் நிதானிச்சே நீங்கள் வந்து செய்யணும். இதில் மாணவர்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இருக்கக்கூடிய நிலையில் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறாங்க. படிப்பில் மட்டும் அது வீட்டிலிருந்து படித்தாலும் சரி, ஸ்கூல் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் வந்தாலும் சரி, நீங்கள் அது வந்து ஃபோக்கஸ்டாக மட்டும் இருக்கணும். நிறைய வந்து கேட்ஜெட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பசங்க வந்து அடிமை ஆயிட்டாங்க. அதுலேருந்து இந்த கேட்ஜெட்ஸ்லேருந்து இந்த டீடாக்ஸ் ஆகி வரணும் நீங்கள். ஸோ நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான ஒரு தன்மைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அட்வைஸாக நான் சொல்ல விரும்புவேன். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடியதாக இருக்க போகுது. அது வாரங்கள் ரீதியாக நான் சொல்ல போகிறேன். ஏப்ரல் மாதத்தில்
ஏப்ரல் 2021 முதல் வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாம் தேதி உங்களுக்கு பண வருவாய்க்கான நாளாகவும் அமையும், புதிதான ஒரு முயற்சிகளுக்கான ஒரு அனுகூலமான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அது அமையுது. இரண்டாவது வாரத்தை பொறுத்தவரை 5ஆம் தேதி இது உங்களுடைய பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலமான தன்மைகளை வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக அது அமையும். 3ஆவது வாரத்தை பொறுத்தவரை 13 மற்றும் 14 இந்த தேதிகளில் நீங்கள் வந்து உங்களுக்கான முழு முயற்சிகளை நீங்கள் எடுங்க. ஏதாச்சும் ஒரு புதிதான ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தரம் பதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான திட்டமிடுதல்களை இந்த நாளில் துவக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்தவரை 22, 26 இந்த தேதிகள்லையும் உங்களுக்கு நல்லதுங்கிறது நடக்கும். அதே போல் இந்த 26ஐ பொறுத்தவரை அது வந்து தெய்வ வழிபாட்டால் நீங்கள் இழந்ததை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த ஒரு தேதிக்கு உருவாகுது. ஸோ அந்த தேதியில் ஏதாச்சும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்திருக்கலாம், போக முடியாமல் தடையாக இருந்திருக்கலாம். இந்த தேதிகளை அதை வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உருவாகும். இதில் ஒரு சில உத்தியோகஸ்தர்கள் நான் வந்து இடம் மாறலாமா சார், இந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு இடத்திலிருந்து வேற ஒரு ஊருக்கு போய் நான் பண்ணுறதுக்கான ஜாப் வந்திருக்கு, அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லதாகவே முடியும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப்லையும் இருக்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு இடையில ஏதாச்சும் அக்ரிமெண்ட் ரினியூவல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால உங்களுக்குள்ளார மனஸ்தாபங்கள் வரலாம், அப்படி வரும்பொழுது பாதிக்கப்படுவது நீங்களாக இருந்துடலாம். அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் ரெடியாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம், வரக்கூடிய மாதங்கள் நிறைய விஷயங்கள் மாறுபடும் இல்லையா, அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நல்லா இருக்கக்கூடிய நாட்கள்லேயே நீங்கள் அதெல்லாம் சரிபார்த்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள்ங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள்ல வரும், அது வந்து உங்களுக்கு காலம் முழுக்கவே அது நல்லது பண்ணும். அது இந்த மாதத்திற்கு மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்கவே வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிறங்கள்னு ஒரு சில நிறங்கள் சம்பந்தப்படும். அந்த நிறங்களை நீங்க அதிகம் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மனமும் அமைதியாக இருக்கும், எண்ண ஓட்டங்களும் தெளிவாக இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு வெற்றிங்கிறது நிறங்கள் மூலமாகவும் அடைய முடியும். அது எப்படி சார் நிறங்கள் வந்து நமக்கு வந்து நன்மையை செய்து தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டே அது வந்து ஆதரிக்குது. கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, எப்படி பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜிக்கல் சுச்சுவேஷன் ஸ்டேட்டை பொறுத்து அவர்களுக்குரிய நல்ல ஒரு பொருந்தக்கூடிய நிறங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது அவங்க மனம் அமைதி அடையுது, அதனால் உடல் ஆரோக்கியம் அதிகமாகுது, அதனால நல்லா வராங்க. இதையே நம்ம வந்து எண்கணித ரீதியாக பார்க்குறோம், எண்களை உட்படுத்தி ராசிகளை உட்படுத்தி இதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே போல் தேதிகளில் ஒரு சில தேதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்மையை செய்யக்கூடிய வகையில் வரும். அது என்னென்ன தேதிகள்னு கேட்டிங்கன்னா 4, 13, 22, 31 இந்த தேதிகள், அதன் பிறகு 8, 17, 26 இந்த தேதிகளில் உங்களுக்கான இயற்கையாகவே நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த முயற்சியும் போய் அந்த தேதிகளில் செய்யாமல் இருக்கணும். நிறைய மாற்றங்கள் நிகழ்வது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த தேதிகளில் தான் நிகழ்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு முயற்சிகளை 5, 14, 25, 23 தேதிகளில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நன்மைகள் செய்யும். இது வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்கள் பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயரினுடைய எண்ணுன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இந்த எண்களுக்கும் சரிபார்த்து பிரத்யேகமாக உங்களுக்கான பலன்கள் நான் தரணும்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது ரெண்டுத்தையும் கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பலன்களை நான் பதிவு பண்ணி நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நன்றி.